மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 76. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக கம்பம் ஸ்ரீ ஆதி சுஞ்சனகிரி மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் ரா தமிழ்ச்செல்வி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் 9 ஆண்டு கால பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர். எம்எஸ்சி யோகா கலையையும் பயின்றிருக்கின்றார். பல்வேறு தொலைக்காட்சிகளிலே தன்னுடைய முத்திரை பேச்சினை பதிவு செய்திருக்கின்றார். கலைஞர் தொலைக்காட்சி, மெகா தொலைக்காட்சி, பொதிகை போன்ற பல்வேறு தொலைக்காட்சிகளிலே நடைபெற்ற கருத்தரங்கம், பட்டிமன்றம், இலக்கிய மன்ற பேச்சுகள் போன்ற பல்வேறு விதமான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தன்னுடைய தமிழ் புலமையை அறிவை நிறுவிய ஒரு நல்ல ஒரு பெண் பெருந்தகையாளர். காரைக்குடி கம்பன் கழகத்திலும் தொடர்ச்சியாக உரையாற்றக்கூடிய சிறப்பினை பெற்றிருக்கின்றார். பல்வேறு கவியரங்கங்களிலே கலந்து கொண்டு தன்னுடைய கவிதை திறனையும் பறைசாற்றி இருக்கின்றார். NSS ஒருங்கிணைப்பாளராகவும் தன்னுடைய கல்லூரி பணியோடு இணைந்து செய்து வருகின்றார். பல்வேறு கருத்தரங்குகளை தன்னுடைய கல்லூரி சார்ந்து நிகழ்த்தி இருக்கின்றார். அன்னார் அவர்கள் MSc யோகா என்ற ஒரு கலையை கற்றால் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா பல்கலைக்கழகம் வழங்கியிருக்கக்கூடிய NHI என்கின்ற சான்றிதழை படித்து பெற்றிருக்கின்றார் என்பதும் இங்கே குறிக்கத்தக்கது. ஒரு தமிழ் துறையை சார்ந்த ஒரு பேராசிரியர் யோகா. மற்றொரு புறம் பார்த்தால் காவலர் நிறைவாழ்வு பயிற்சி என்று சொல்லக்கூடிய போலீஸ் வெல்பீயிங் என்ற அந்த சான்றிதழ் படிப்பினை பெங்களூரில் இருக்கக்கூடிய நிறுவனத்திலே பயின்று வாரந்தோறும் தேனியிலே இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றார். இதன் மூலமாக அவர் ஒரு நல்ல ஒரு ஆலோசகராகவும் மனநல ஆலோசகராகவும் திகழ்வது இங்கே குறிப்பிடுகின்றது. இவ்வாறு பல்வேறு திறமையாளராக திகழக்கூடிய இன்றைய நூல் கருத்துறையாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் ரா தமிழ்ச்செல்வி அவர்கள் இறையன்பயஸ் அவர்களினுடைய வாழ்க்கையே வழிபாடு என்ற நூலினை குறித்து இங்கே உரையாற்ற வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தருகின்றது. இறையன்பாய் ஐஏஎஸ் ஐயா அவர்களினுடைய நூல் எப்பொழுதுமே சிறந்த சிந்தனைகளை தூவிக்கொண்டே இருக்கும். அந்த வகையிலே இந்த நூலும் ஒரு நல்லதொரு சிந்தனையை தூவுகின்ற ஒரு களமாக இருக்கும் என்று நினைந்து அன்னார் அவர்களை நம் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ் துறையின் சார்பாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் இங்கே அறிமுகம் செய்து விடைபெறுகின்றோம். நன்றி அம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். கம்பம் ஸ்ரீ ஆதி சுஞ்சனகிரி மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இரா தமிழ்ச்செல்வி அம்மா அவர்கள், வாழ்க்கையே ஒரு வழிபாடு என்னும் வே இறையன்பு அவர்களினுடைய நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய இளநிலை தமிழ்துறை நடத்துகின்ற பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு முற்றம் இன்றைய நிகழ்வில் எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தமைக்காக கல்லூரியினை சார்ந்த முதல்வர், துறை தலைவர் மற்றும் இந்நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், பன்னாட்டு அளவில் இருக்கின்ற அத்தனை ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பானது ஒரு நிகழ்வினை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார் என்னுடைய அருமை சகோதரி அருள்மொழி. இதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து அவங்களை ஏற்கனவே அவங்க சொன்னது போல எனக்கு அறிமுகம் உண்டு. மிகவும் மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் என்னுடைய கருத்துரைக்காக எடுத்துக்கொண்ட நூல் வாழ்க்கையே ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் இறையன்பு அவர்களினுடைய நூல். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், கல்வியாளர், அது மட்டுமல்ல ஒரு ஊக்குவிக்கும் பேச்சாளர், அப்படி பன்முக ஆளுமை கொண்டவர். கிட்டத்தட்ட ஒரு 153 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பன்முக ஆளுமை கொண்ட ஒரு எழுத்தாளரினுடைய ஒரு நூல் தான் இந்த வாழ்க்கையே ஒரு வழிபாடு என்பது. கிட்டத்தட்ட ஒரு 25 தலைப்புகளில் இந்த நூலில் அவருடைய செய்திகள் தரப்பட்டுள்ளன. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் எப்படி ஒரு வழிபாடாக பார்ப்பது அப்படிங்கிறதுல ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அவருடைய தொடக்கமே பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னீங்கன்னா, கருப்பையும் கற்ப கிரகமே. அப்ப கருப்பையிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஒரு உயிர் வெளியில வர்றதுக்கு முன்னாடி கருப்பையிலிருந்து அவரு அந்த அந்த ஒரு தன்னோட தான் சொல்ல வந்த கருத்தை
அந்த வாழ்க்கை முறையில் எப்படி வழிபாடாக மாற்றுவது என்ற அந்த ஒரு அந்த கருத்தை வந்து ரொம்ப அழகா அப்படி கொண்டு போயிருப்பாரு. தொடக்கமே இதுதான், கருப்பையும் கற்ப கிரகமே அப்படின்னு தொடங்கிறவர். அடுத்து என்ன கொடுத்திருப்பாரு அப்படின்னா, மழலைகள் இறைமையின் துளிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, விதைகள் விழுதுகள் கவிதைகள் அப்படின்னு. அப்புறம் உணவிலும் தெய்வீகம், சாதமே பிரசாதமாய், நிர்வாணம், வீடும் வீடு பேரும், மௌன அர்ச்சனை. அதே மாதிரி உடல் வந்து இந்த உடல் பாதையா உபாதையா, உயிர் வளர்த்தேனே, கல்வியும் கடவுள் தன்மையும், அறிவு உதிர ஞானம் புதிக்க, கலப்பையே வேதமாய், கருணையே கடவுள் தன்மை, செல்வமும் வளமும், அதே மாதிரி தானம் தவம் கொடை, பணியே பஜனை, இல்லமும் அறமே, சாந்தமே சன்னதி, இறைமையை தரிசித்தல், கலைகளும் ஆன்மீகமும், நேர்மை, பயனில்லாத பயணம், ஆதார நாதம், மரணமில்லாத நன்றி உரைன்னு சொல்லி, அதாவது பிறப்பில் கருப்பையில் தொடங்கி அந்த இறப்பு வரைக்குமே மரணம் வரைக்குமே ரொம்ப அழகா வாழ்க்கைய ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி என்ன சொல்லணுமோ அதை எப்படி வழிபாடாக மாற்ற வேண்டுமோ அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா எடுத்துட்டு போகக்கூடிய எடுத்துட்டு போய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நூல் தான் வாழ்க்கையே ஒரு வழிபாடு. அவருடைய நூல்கள் நான் நிறைய வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இலக்கியத்தில் மேலாண்மை என்பது மிக அற்புதமான அவருடைய ஒரு நூல். ஏழாவது அறிவு இது போன்று நிறைய நூல்கள் வாசித்திருந்தாலும் என்னை மிகவும் கவர்ந்த நூல் எது அப்படின்னா இந்த நூலை தான் சொல்வேன். நான் எங்கேயாவது வேலை பேச்சுக்கு போகணும் அப்படின்னா இந்த நூலில் இருந்து நான் குறிப்பெடுக்காம போடவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நூல் நேரத்தின் அருமை கருதி. இப்படி 25 தலைப்புகளில் கருப்பையை தொடங்கி மரணம் வரைக்கும் இறையன்பு அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட நேரத்தின் அருமை கருதி இதில் இருக்கிற ஒரு சில தலைப்புகள் இருக்கிற கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு அப்படின்னா இன்னைக்கு தேவையான ஒரு தலைப்புங்கிறதுனால இதை எடுத்தேன். கருணையே கடவுள் தன்மை. எல்லாரும் என்னமோ நினைக்கிறோம் கடவுள்னா கோயில்ல கற்ப கிரகத்துல இருக்கிற அந்த சிலையை போய் வணங்குவதுதான் கடவுள் தன்மை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மிடம் யாரிடமெல்லாம் கருணை இருக்கிறதோ அவர்களெல்லாம் கடவுள் தன்மை வாய்ந்தவர்கள் தான் அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு தலைப்பு தான் கருணையே கடவுள் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. அதனால அந்த தலைப்பில் சொல்லப்பட்டு இருக்கிற விஷயத்தில் இருந்து நான் சொல்லலாம் பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆன்மீகவாதிகளிடம் கருணை இருக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு அணுகுமுறை. ஆனால் இறையன்பு எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, யாரிடமெல்லாம் கருணை வழிந்தோடுகிறதோ, யாரிடமெல்லாம் கருணை நிரம்பி இருக்கிறதோ அவர்களெல்லாம் இறைத்தன்மை கொண்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லிதான் அது அப்படியே ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி அந்த இறைத்தன்மை கண்டவர்களினுடைய அந்த இறைத்தன்மை யாருக்கிட்டையெல்லாம் இருக்கோ அவங்களுடைய அவங்களை பத்தி சொல்றப்போ அவங்களுடைய விழிகளில் தான் இந்த உலகம் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த கருணை படைத்த அந்த இதயம் கொண்ட அந்த கருணை படைத்தவர்களுடைய இதயத்திலிருந்து அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாமா, அவங்களுடைய இந்த விரல்களை நீட்டினால் கூட வித்தகம் விளையும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்களுடைய விழிகள் கூட என்ன செய்ய, விழிகளை காட்டினால் கூட வித்தைகள் நிகழும் அப்படின்னு சொல்லி அந்த கருணையினுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அடுத்து சொல்லுவாரு, இந்த கருணை நிறைந்தவர்களுடைய கண்களை பற்றி சொல்லும் பொழுது, கண்கள் என்பது சென்று பற்றும் கருவி. அதுவா வந்தாலும் ஒண்ணு இல்லைங்க, நம்ம எல்லாம் போய் பார்த்து அதனால அப்படி பிடிச்சுக்குவோம். அப்ப கண்கள் என்பது சென்று பற்றும் கருவி அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கருணை நிறைந்தவர்களுடைய கண்கள் என்ன செய்யுமாமா, தடப்புரளாமல் சரியான பாதையில பயணித்து அவர்களுடைய காயத்தை, யாருக்கு காயமோ அது மேல பார்வையாலேயே அவர்களுடைய காயங்களுக்கு கழிவு தடவும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ கருணை உள்ளவர்களினுடைய பார்வையே கூட மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதே இது சொல்லிட்டு வரப்ப சொல்லியிருப்பாரு, மகாசத்துவர் அப்படின்ற பெயர்ல புத்தர் தன்னுடைய முற்பிறப்பை சொல்லுவதாக ஒரு நிகழ்வை பதிவு செஞ்சிருப்பார். அந்த தலைப்புல என்ன சொல்லுவார் அப்படின்னா, மகாசத்துவர் போயிட்டு இருந்தாராமா, போயிட்டு இருக்கிறப்போ ஒரு குட்டிகளை ஈன்ற ஒரு பெண் புலி பசியால அப்படி இருக்கு, அதுக்கு வந்து அது தானாக போய் தன் இறையை தேடி வேட்டையாடி தன்னுடைய இறையை தேடிக்கொள்கிற அளவிற்கு அதுக்கு உடல்ல வலு கிடையாது, அதனால சோர்வு அவ்வளவு சோர்வாக இருக்கு. அப்போ அந்த தாய் பசியினால அதனுடைய பசியையும் போக்க முடியவில்லை, அதனுடைய பசியை போக்கினால்தான் குட்டிகளுக்கு அதனுடைய பசிகளை போக்க முடியும், குட்டிகளோட பசியை போக்க முடியும். அப்ப இந்த சூழலை பாக்குறாரம்மா அந்த மகாசத்துவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தாய் புலி
தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ளவில்லை என்றால் அந்த குட்டிகள் பாலுக்காக பசியினால் கத்தி கத்தியே பரிதாபமாக இறந்து விடும் நிலை வருகின்றத உணர்றாரு. உடனே என்ன பண்ணுவார், இந்த மகா சத்துவர் தன்னையே அந்த தாய்க்குளிக்கு உணவாக இரையாக தந்து விடுகிறார் அப்படின்ற ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருப்பார். கருணை உள்ளவர்களால் மட்டும்தான் மற்றவர்களுடைய கஷ்டங்களை கூட அந்த அவர்களுடைய கஷ்டமாக ஏற்று உதவ முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு இதை சொல்லியிருப்பார். அடுத்து சொல்லியிருப்பார், புத்தர் கூட பலி கொடுப்பதற்காக கட்டி வைக்கப்பட்ட ஆடுகளை கலட்டி விட்டுட்டு ஆடுகளுக்கு பதிலாக அந்த கத்திக்கு தன்னுடைய கழுத்தையே தர துணிந்தார் அப்படின்னு சொல்லி அதையும் பதிவு செஞ்சிருப்பார். அதே மாதிரி அன்பு பத்தி சொல்லியிருப்பார். இந்த அன்புக்கும் கருணைக்குமான வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அன்பு உயர்வானதுதான், ஆனா கருணை எப்படிப்பட்டது தெரியுங்களா, மகத்தானது அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த அன்பு கூட சில நேரங்களில் உறவுகளை உண்டாக்கும். அந்த உறவுகளால் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், சில கசப்புகள் இருக்கும், சில சங்கடங்கள் வரும். ஆனால் கருணை எப்படிங்கிறதுனா தொடர்பே இல்லாத எல்லா உயிர்களிடத்திலும் வரக்கூடிய உணர்வு அப்படின்னு சொல்லியிருப்பார். அன்பை சொல்லும் பொழுது உணர்ச்சி என்று சொல்லுவார், ஆனால் கருணையை சொல்லும் பொழுது அது ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லுவார். அப்ப இது இந்த கருணை உள்ளவர்களை பத்தி சொல்லும் பொழுது உயிரற்ற அதாவது உயிர் உள்ள ஜீவன்கள் மீதுதான் அவர்கள் அன்பு காட்டுவார்களா கருணை காட்டுவார்களா அப்படின்னு யோசிச்சோம்னா, உயிருள்ள உயிரற்ற எல்லாவற்றின் மீதும் அந்த அந்த ஒரு ஈர்ப்பு வருது பாருங்க, ஒரு பரிதாபம் வருகிறது பாருங்க, அவர்களுடைய நிலையிலிருந்து யோசிக்கிறோம் பாருங்க, அதுதான் கருணைன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு உதாரணம் சொல்லியிருப்பாரு, ஒரு மண் சட்டி உடைந்து போனதற்காக வள்ளல் பெருமகனார் அவ்வளவு வாடினாராம், அதுதான் கருணைன்னு சொல்லியிருப்பார். மண்ணு சட்டிங்க வேற நம்ம எல்லாம் இன்னைக்கு மனுஷாக மனிதர்கள் ஏதாவது ஆனா கூட அப்படி போற போக்குல அப்படி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அவ்வளவுதான் போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மண் சக்தி உடைந்ததற்காக வள்ளல் பெருமகனார் வருந்தினார் என்றால் அதுதான் கருணைன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த கருணை உள்ளவர்களுடைய இதயம் எப்படி இருக்குமாம், மனோபாவம் எப்படி இருக்குமாம், காகிதத்தை கசக்கினால் கூட தானே கசக்குவதாக தன்னையே யாரோ கசக்குவதாக அப்படி உணரக்கூடியதுதான் இந்த கருணை உள்ளவர்களினுடைய அந்த மனப்பான்மை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அன்புக்கும் அந்த கருணைக்கும் எப்படி ஒரு வித்தியாசம் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மலருக்காக வருந்துவது அன்புன்னு சொன்னா அதில் இருக்கிற முட்களுக்காக கசிவதுதான் கருணை அப்படின்னு சொல்லி கருணைக்கு விளக்க கொடுத்திருப்பாரு. அதே மாதிரிதான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நூலாசிரியர், எனக்கு மட்டுமே என்ற எண்ணம் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அந்த எண்ணம் தான் நிறைய குழப்பத்தை உண்டாக்கும், அதே மாதிரி ஒரு நடுக்கத்தையும் கொடுக்கும், அதே மாதிரி அது மட்டும் இல்லாம பொறாமை உணர்வையும் எது உண்டாக்கும் அப்படி என்றால் எனக்கு மட்டுமே என்ற எண்ணம் தான் இதையெல்லாம் கொடுக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த அன்பு அப்படின்னு சொன்னேன், இந்த தூய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த அன்பு தான் கருணைக்கு அடித்தளம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தன்முனைப்பு எந்த இடத்தில் அதாவது தகர்ந்து போகிறதோ, தன்முனைப்பு இருக்கிற வரைக்கும் தூய அன்பு இருக்காதுங்க, அந்த கருணை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த தன்முனைப்பு எந்த இடத்தில் தகர்ந்து போய்கிறதோ அந்த இடத்தில்தான் அந்த தூய அன்பிற்கு சாத்தியமாகும், தூய அன்பு என்பது அந்த இடத்தில்தான் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த ஒட்டுணியை சொல்லி சொல்லியிருப்பாரு, ஒட்டுணியை போல் உறிஞ்சுவதல்ல உண்மையான அன்பு என்பது, அது எப்படி இருக்கணுமா, சரணாலயமாக திகழ்வதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அப்படியே நிறைய விஷயங்கள் கருணை பத்தி சொல்லிட்டே வருவாரு, அன்பை பத்தி கோடிட்டு காமிச்சுட்டே வருவாரு. அப்படி வர்றப்ப சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவதாக ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருப்பார் நூலாசிரியர். என்ன சொல்லுவாரு அப்படின்னா, கடவுளுக்கும் கடவுள் தன்மைக்கும் தொடர்பே இல்லை, இது வேற அது வேற அப்படின்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவதாக சொல்லியிருப்பாரு. ஏன்னா கடவுள் தன்மை என்பது வேறு, கடவுள் அப்படின்னு நம்ம பெயரால் சொல்லுவது என்பது வேறு, அதெல்லாம் ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அதாவது தன்னுடைய ஆத்மாவா, அதாவது இப்ப என்னுடைய ஆத்மாதான் எல்லாவற்றிலும் பிரதிபலிக்கிறது அப்படின்ற ஒரு சிந்தனை யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்கள்தான் கருணை நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த கருணையினுடைய கட்டளை கல்லாக எதை பார்க்கலாம் அப்படின்னா, யாருக்குமே தெரியாம இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாம யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமில்லாமல் உதவுறோம் பாருங்க, அதுதான் கருணையினுடைய கட்டளைக்கு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். நம்ம ஒரு சின்ன ஒண்ணு இல்லைங்க, ஒரு கோயில போய் ஒரு டியூப்லைட் வாங்கி போட்டிருப்போம், ஆனா அதுல கூட நம்மளுடைய அந்த வெளிச்சமே தெரியாத அளவுக்கு நம்மளுடைய பெயர் விளம்பரப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருசா நம்ம எழுதி கொடுக்குற இன்றைய காலச்சூழலில்
அந்த கருணைக்கான கட்டளைகளை நினைக்கும் பொழுது நம்மளால் எங்கே இருக்கிறோம், எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்மள நாமே குடம் போடுவதற்கான ஒரு ஒரு செய்தியாக தான் நான் அதை பார்ப்பேன். அதாவது சொன்ன பாருங்க, யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லாமல் உதவுவதுதான் கருணையினுடைய கட்டளைகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி இந்த கருணைக்கு இங்க எந்த ஒரு போட்டி கிடையாது, ஒரு அளவு கிடையாது. எத்தனை பேர்கிட்ட வேணாலும் கருணை காட்ட முடியும், எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் ஒருவரிடம் கருணை காட்ட முடியும். இந்த ஒரு நபர் எத்தனை பேர் எத்தனை பேரிடம் வேண்டுமானாலும் கருணை காட்ட முடியும் சொல்லி இந்த கருணையை பத்தி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த கருணையில பத்தி சொல்லிட்டு வர்றப்ப என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நிறைய உதாரணங்கள் கொடுத்திருப்பாங்க. அப்படி கருணையே வடிவாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் யார் யாருன்னு சொல்லிட்டு வர்றப்ப காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு, தன்னை சுற்றவனுக்கு கூட தீங்கு இழைக்க கூடாது என்று நினைத்த காந்தியடிகளிலும் தன்னுடைய படுக்கையில பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கும், அந்த பாம்பை கூட தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி வெளியில எழுந்திரிச்சு போனதையும், முத்துநாதன் சிவவேடத்தில் வந்து மெய்ப்பொருள் நாயனாரை கொலை செய்ய வந்தப்ப கூட அவருக்கு வாழாதிருந்த அந்த மெய்ப்பொருள் நாயனாரினுடைய அந்த செயலெல்லாம் தான் கருணை நிறைந்தவர்களுடைய செயல்னு சொல்லி அப்படி அழகா பட்டியல் போட்டு காமிச்சிருப்பாரு. ஆனால் கருணை என்பது எப்படி வரணும்னு சொல்லி பார்ப்பாருங்க, இதுதாங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அவர் சொல்லுவாரு, கருணை என்பது நம்முடைய பலவீனத்தால் வரக்கூடாது. இப்ப என்னுடைய பலவீனத்தால் நான் போய் கருணை உள்ளவன் மாதிரி இது பண்ணக்கூடாதாமா, பலத்தால் வர வேண்டும் அப்படின்னு கருணை எப்படி வரணும்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. எல்லோரிடமும் கருணை புதைந்து இருக்கிறது. இந்த விஷயத்த ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இறைவனுடைய படைப்பில் எல்லோரும் சமம், எல்லா நல்லதையும் எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் கொடுத்துதான் அனுப்பியிருக்கான். அதை வந்து சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு, எல்லோருக்குள்ளும் கருணை இருக்கிறது, புதைந்து இருக்கிறது. ஆனால் கல்வியும் ஆன்மீகமும் இந்த இரண்டின் மூலமாக தான் அந்த கருணையை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த கருணையினுடைய ஊற்று எது தெரியுங்களா, அடுத்தவர்களும் நாமும் வேறு வேறல்ல. இப்ப நானே இருக்கேன்னா மற்றவர்களும் நானும் வேறல்ல அப்படின்னு யாருக்கு தோணுதோ அந்த சிந்தனை தான், அந்த ஒரு மனோபாவம் தான் கருணையினுடைய ஊற்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கருணை நினைத்தால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை மூலமா சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அதாவது கோச்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறவி இருப்பார். அவர் மாலை நேரத்துல என்ன செஞ்சுட்டு இருப்பார் அப்படின்னா, மந்திரம் சொல்லி அப்படியே மந்திரம் சொல்லிக்கிட்டே தியானத்துல இருப்பார். அந்த நேரம் பார்த்து என்ன செய்வானா, ஒரு திருடன் அவருடைய அறைக்குள் வருவா, வந்து என்ன தேடி பார்க்கறோம் ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப மிரட்டுறான், ஏதாவது கொடுக்கலாம் உன இது பண்ணிடு அப்படின்னு. என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாரு, நான் தியானத்துல இருக்கேன், உனக்கு வேணுமா அந்த மேசரையில இருக்கு போய் எடுத்துக்கோ, உனக்கு பணம்தானே வேணும் எங்கிட்ட அதுதான் போய் எடுத்துக்கோ அப்படின்னா அவர் போய் மேசரியை திறந்து எடுக்க போவான். அப்ப கொஞ்ச நேரத்துல திருப்பி கொஞ்ச நேரத்துல இவர் சொல்லுவாரு, இப்பப்பா எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிடாங்க, நான் நாளைக்கு வரி கட்டணும், கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மட்டும் வச்சுட்டு நீ எடுத்துட்டு போ அப்படின்னு. அவனுக்கே திருடனுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்ப எடுத்துட்டு போறப்ப சொல்லுவாரு, திருப்பியும் சொல்லுவாரு, நான் உனக்கு ஒன்னு ஒரு கட்டை ஒண்ணு வாங்கினா அவங்களுக்கு நன்றி சொல்லணும்ல, நன்றி சொல்லிட்டு போ அப்படின்னு. அவன் போயிடுவான். கொஞ்ச நேரம் என்னாங்கன்னா, அந்த திருடன் காவல்துறையிடம் அகப்பட்டு விடுகிறான். அப்ப அவங்க விசாரணை நடத்தினதுல இந்த அதாவது கோச்சினுடைய அவர்கிட்டயும் அந்த கைவரத்தை காட்டியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அவர் விசாரணைக்கு வர சொல்றாங்க, அவர்கிட்ட கேட்கறது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்ப அவர் அழகா சொல்லுவாரு, யார் சொன்னது, என்னை பொறுத்தவரை அவன் திருடன் அல்ல, என்னை பொறுத்தவரையாவது அவன் திருடன் அல்ல. ஏன்னா நான் தான் மனமுழுந்து அவனுக்கு பணம் கொடுத்தேன், போறப்ப அதுக்கு நன்றி கூட சொல்லிட்டு போனான் அப்படின்னு அவரு அந்த சொல்லுவாங்க. அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இருந்தாலும் மற்ற குற்றங்களுக்காக அவன் தண்டனையை அனுபவிப்பான். இதுல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, தண்டனை காலம் முடிந்தவுடன் அவன் எங்க வருவான் அப்படின்னா, அந்த திருடன் நேரடியாக அந்த கோஜின் என்ற துறவியை நாடி வந்து அவரிடம் சீடனாக மாறிவிடுவான். இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கருணை எப்படிப்பட்டது தெரியுமா, கருணை திருடனை கூட திருத்தி சீடனாக்கிவிடும், ஆனால் கடுமை நல்லவனை கூட வருத்தி திருடனாக்கிவிடும். அப்ப கருணை இவ்வளவு பெரிய உயர்ந்தது அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாரு. அப்ப உண்மையான அன்பை மூலமாக தான் கருணையை உணர முடியும், கருணையின் மூலமாக தான் கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப சிறப்பா முடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால சொன்னேன். ஆரம்பத்துல என்ன சொல்லியிருப்பாரு, கருப்பையும் கர்ப்ப கிரகமேன்னு சொல்றதுல இறைத்தன்மை எல்லாவற்றிலும் இருக்கிறது. அதாவது அதை சொல்ல வர்றவர் சொல்வாரு, காற்றிலும் இறைமை, கடலிலும் இறைமை,
இறைமை, ஒளியிலும் இறைமை அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லாவற்றிலும் இறைத்தன்மை இருக்கிறது. ஆரம்பித்தவர் இறுதியாக அந்த கட்டுரையினுடைய தலைப்பை பாருங்களேன், மரணம் அல்ல நன்றி உரை. எல்லாரும் நம்ம மரணம்னு பாக்குறோம், ஆனா அது வந்து எதுமாமா வாழ்க்கையை முடிச்சுட்டு போறப்போ ஒரு நன்றி உரைன்னு சொல்லி முடிச்சிருப்பாரு பாருங்க. அந்த தலைப்புல எனக்கு ரொம்ப, இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. எல்லாரும் இன்னைக்கு நாமா வயதுட்டு இருக்கோம், அப்படியான ஒரு கால சூழலில் அவர் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்து மரணம் அல்ல அது, எல்லோரும் நன்றி சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற விதம் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு இதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த மரணம் நிகழும் பொழுது எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்லியிருப்பாரு, வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடியும் எப்படி பார்க்கணுமாமா, நிரூபிக்க வேண்டும். தன்னை யாரும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற பாருங்க, அந்த நிரூபிக்க வேண்டும். அல்லது தன்முனைப்பு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே எப்படிப்பட்டது அப்படின்னா மகத்துவமானது. அப்படி வாழ்கிறவர்களுக்கு, தன்னை நிரூபிக்கணும்னு நினைக்காதவங்களுக்கு, அதே மாதிரி தன்முனைப்பு இல்லாதவங்களுக்கு மரணம் எப்படிப்பட்டது என்றால் மகத்துவமானது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு கதை மூலமா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இந்த மரணத்தை பற்றி. ஒரு கிராமத்துல இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சாங்களாம்னா, கடவுள் கிட்ட வர கேட்கிறாங்க, நம்ம சாகாம வாழணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கடவுளும் வர கொடுத்துட்டாரு, எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா வயோதிகம் வந்து விட்டது. அப்போ அவங்களால அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை. அப்ப அந்த ஜீவிக்க முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவங்களே எங்களுக்கு வேண்டாம்னு ஒரு நிலைக்கு வர்றாங்க. எங்களுக்கு வாழ்ந்தது போதும், வேண்டாம் என்று மீண்டும் கடவுளிடம் போய் கேட்கிறாங்களாமா. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு, ஒரு ஒரு அதாவது சிங்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை அனுப்புறாராம். சரி சரி, நீ கீழே போயிட்டு அவங்களுக்கெல்லாம் சாவது பண்ணிட்டு வந்துருன்னா, அவன் வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு தண்டோரா போடுறான், பழமுதிர பழமுதிர அப்படின்னு சொல்லிக்கிட்டே தண்டோரா போடுறான். அந்த கிராமத்தில் இருக்கிற சிறுவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தண்டோரா போடுறவனை கல்லால் அடிக்கிறாங்களாமா. அப்ப அந்த அடிப்பட்டு கொஞ்சம் நம்ம துன்பத்துல வேதனையில் இருக்கிறப்ப பாருங்க, நம்மளே தெளிவா பேச முடியாது. அது மாதிரி அந்த தண்டோரா போடுறவனு என்ன பண்ணிடலாம், அந்த வழியின் காரணமாக தன் சொல்ல வந்ததை மாற்றி பிஞ்சு உதுர, பூ உதுர, பிஞ்சு உதுர, காய் உதுர, படம் உதுர அப்படின்னு சொல்லி தண்டோரா போடுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு பச்சிளம் குழந்தைகள் கூட இறப்பதற்கு காரணம் அங்கு அவன் தண்டோரா போடும் பொழுது அப்படி அடிப்பட்டு மாற்றி சொன்னதுனாலதான் அப்படின்னு சொல்லி அந்த ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பயம் இருக்கு பாருங்க, மரணத்தினால் வரக்கூடிய பயம். அதே மாதிரி என்ன நினைப்போம் அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு. மரணத்தை பற்றி பேசினால் கூட எல்லாரும் நடுங்குறோம், ஐயோ நம்மளுக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி நடுங்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் அந்த அப்படி பேசுறது கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தீட்டுன்னு சொல்லி சடங்குகள் எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி கேலியா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி யாருக்கு பயம் வராது அப்படின்னா, யார் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறார்கள், வாழும் பொழுது வாழ்க்கையை முழுமையாக வாழ்பவர்களுக்கு மரண பயம் ஒரு பொழுதும் வராது என்று சொல்லுகிறார். அதே மாதிரி செத்து செத்து பொழைக்கிறல்ல, நம்ம எல்லாம் சொல்லுவோம், போப்பா வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து பொழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு படத்துல ஞாபகம் வரும், ஒருத்தர் வந்து வடிவேல கூப்பிடுவா, வா மேல போய் செத்து செத்து விளையாடலாமான்னு கூப்பிடுவான். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை செத்து செத்து பிழைப்பவர்களுக்கு மரணம் கூட எப்படி இருக்குன்னா, ரொம்ப பயமாக அவங்க சாதாரணமாக அவர்களால் சாவை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த இடத்துலயும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்ன ஒரு விஷயத்த நூலாசிரியர் இறையன்பு அவர்கள் பதிவு செஞ்சிருப்பாரு. இங்கே மரணமல்ல நன்றி உரையில அவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மக்கள் எல்லோருமே மரணத்திற்கு பின்பு என்ன நடக்கும் அப்படிங்கறத யோசிக்கிறது இல்லையாமா. அப்படி யோசிக்காம என்ன நடக்கிறோம், என்ன யோசிக்கிறாங்களாமா, மரணத்தினால் நாம் எதையெல்லாம் இழக்கிறோம் என்பதைத்தான் மக்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள் அப்படின்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருப்பாரு. சொந்த பந்தங்கள், உறவுகள், நம்மளுடைய சொத்து சுவர்கள், வசதிகள், இதையெல்லாம் நான் செத்து போயிட்டா இழந்துருவேனேன்னு சொல்லி இதைத்தான் மக்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள் சொல்லி ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்ன விஷயத்தை மிக அழகாக இதுல நூலாசிரியர் பதிவு செஞ்சிருப்பார். அதே மாதிரி இன்னமும் சொல்லியிருப்பாருங்க, அதாவது கீழ்த்து சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அதாவது மரணத்தில், அதாவது வாழ்றப்ப யாரு நல்ல வாழ்வாங்க வாழ்றானோ அவன் தான் என்ன பண்ணுவானா, இனிமையான மரணத்தை கூட காதல் செய்ய முடியும். ஒருத்தர் மரணத்தையே காதலிக்க முடியும்னா எப்படி ஆராய முடியும் அப்படின்னா, வாழ்றப்ப வாழ்வாங்க வாழக்கூடியவன் தான் மரணத்தை கூட காதல் செய்ய முடியும் சொல்லி தீர்த்து சொன்ன செய்தியையும் ரொம்ப அழகா இதுல பதிவு செஞ்சிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ரோசி பெல்ஸ் கபலேயு
அப்படி இவருடைய நூல்கள் எல்லாமே எல்லா மொழிகளையும் கற்றவர் மாதிரி, பாரதி சொன்னது போல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னது மாதிரி இவரும் பல நூல்களை கற்று இருக்கிறதா அவர் நிறைய இந்த மாதிரியான பெயர்கள்லாம் நிறைய வரும். அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணம் என்பது ஒவ்வொரு நொடியும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. யாருன்னா அந்த ரோசிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதை அதை சொல்றப்பதான் எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு குண்டலகேசின்னு சொல்லி அதை இறையன்பு ஐயா அவர்களும் குறிப்பிட்டு இருப்பார். பைந்தமிழ் பாடல் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அது குண்டலகேசியில் வரக்கூடிய பாடல், பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காலையாம் தன்மை செத்தும், காவூர் இளமை செத்தும் அப்படின்னு அந்த பாடல் வரும். அதை சொல்லிட்டு அப்ப ஒவ்வொரு நாளுக்கு நாள் சாகுன்றோமால் நமக்கு நாமே அழாதனே அப்படின்னு அந்த பாடல் முடியுங்க. அதை ரொம்ப அழகா சொல்லி ரெண்டு வரி மட்டும் கொடுத்துருப்பாரு. அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம எதையோ ஒரு விதத்துல இறந்து கொண்டேதான் இருக்கிறோம் அப்படின்னு அந்த பாடல் உதாரணத்தோடு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம ஏதோ ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒண்ணு மரணித்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனா என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம மரணோடு வர்றப்ப மட்டும் பயப்படுறோம், ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நாம் ஏதோ ஒரு விதத்தில் மரணித்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுக்கு அடையாளமாக நம்ம ஒவ்வொரு நாளும் மரணித்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அந்த மரணத்தினுடைய அடையாளமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய புலன்களில் ஏற்படக்கூடிய அந்த தேய்வையும் தேய்வதும் புலன்களில் ஏற்படக்கூடிய அந்த புலன்கள் மங்குவதும் இதெல்லாம் கூட மரணத்தின் அடையாளம் தான் என்று சொல்லுவார். ஒரு கனி இருக்கு, அந்த கனி எப்ப அழுகும்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சங்சு அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, உடலை ஆரோக்கியமாக பேண வேண்டும் என்றால் இந்த உலகத்தை முதலில் நாம் கவனிக்க வேண்டும். உலகத்தை கவனிக்காமல் நம்மால் இந்த உடலை பேண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மரணத்தை ஒருத்தர் நினைத்தால் அவங்க நினைக்கிற நேரத்துல அந்த மரணத்தை வருவித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு சான்சான் அப்படிங்கிறவரு என்ன பண்ணுவாராமா, அந்த ஒரு ஜென் துறவி கடைசி நேரத்துல ஏதோ 60 தபால் அட்டைகளில ஏதோ எழுது இதை சேர்த்துட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, நான் அந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், என்னுடைய கடைசி அறிவிப்பு இதுதான் அப்படின்னு அந்த அட்டையில எழுதியிருக்கோம். அப்ப ஒரு வாழ்க்கையை உணர்ந்து விழிப்புணர்வோடு வாழக்கூடியவர், முழுமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு மரணம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வரமாக அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா, மனிதன் வந்து இந்த நொடியே சாஸ்வதம்னு சொல்லி வாழ்றமாம், இந்த நொடிதான் சாஸ்வதம் அப்படின்னு வாழ்வதாக வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, புத்தர் சொல்லுவதாக அவர் சொல்லியிருப்பாரு. ஒருத்தர் வயல்ல போயிட்டு இருக்கான், அவனை ஒரு குடி துரத்திட்டு வருது, ஓடி போய் மலைப்பகுதிக்கு போயிடலாம், மலை முகத்தில் இருக்கிற ஒரு கொடியை பிடிச்சு தொங்குறான். ஆனா இவனுடைய அந்த மோப்பம் பிடிச்சு புளியும் அந்த மலைநடையே இருக்கு, கீழே பார்த்தா கீழே ஒரு புளி ரெடியா இருக்கு. அந்த அந்த அவை கொண்டிட்டு இருக்கிற கொடியை பாத்தீங்கன்னா ரெண்டு எலிகள் பொறித்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் இந்த சூழலிலும் கூட பக்கத்தில் அப்படியே ஸ்ட்ராபெரி தெரியுதாமா, அதை இன்னொரு கையை அப்படி பறித்து அதை அப்படி சாப்பிட்டு அதை எண்ணெய் வச்சு எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொல்லி அந்த நொடியை கூட அவன் மகிழ்வோடு அதாவது அந்த நொடியை அவன் வந்து பார்க்கிறான் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இது எதுக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஐயோ மரணம் வந்துருமே மரணம் வந்துருமேன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்து அந்த பயத்தினால் கிடைக்கிற அந்த வினாடிகளையும் அந்த நாட்களையும் எத்தனையோ பேர் வீணடித்து துன்பத்திலும் வேதனையும் உழன்று கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நொடியையும் மரணத்தினுடைய நொடி கடைசியினுடைய கூட மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக, எப்படி மகிழ்ச்சிகரமாக அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும் என்பதற்காக இந்த செய்தியை பதிவு செய்திருப்பார். அதே மாதிரி பகத்சிங்கை பத்தி சொல்லியிருப்பார், தூக்கு கயிற்றில் முத்தமிடும் பொழுது முத்தமிட போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஏன் நாத்திகன் அப்படின்ற ஒரு நூலை எழுதியதாக பதிவு செஞ்சிருப்பாரு. ரொம்ப அழகா மரணத்தை பற்றி, மரணத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், மரணம் பற்றிய எதிர்மறையான எண்ணத்தை அந்த மனோநிலையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்லியிருப்பார். என்னைக்கு இருந்தாலும் அந்த மலர் தன்னுடைய இதழ்களை விரித்து மலர்ந்து உதிரத்தான் போகிறது, ஆனா நாம் உதிர்ந்து விடுவோம் என்பதற்காக மலர்கள் தன்னுடைய இதழை விரித்து மலராமல் இருப்பதே இல்லை. அதே மாதிரி இங்கிருந்து எவ்வளவோ நீண்ட தூரம் பயணித்து சென்று சேர்கின்ற இடம் வரைக்கும் நாம் உயிரோடு இருப்போமா அப்படின்ற பயம் இருந்தால் பறவைகள் ஒரு நாளும் பறந்து செல்லாமல் இங்கேயே இருந்து விடும். அப்படி ஆனால் அது எதை நம்புதாமா, தன்னுடைய அந்த வானத்தை நம்புகிறது, தன்னுடைய இறகுகளை நம்புகிறது, தன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டு பறந்து செல்கிறது அப்படின்னு சொல்லி அதையும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. பயம் என்பது ஒரு ஆழமானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நாளை நாம் இருக்கிற வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு ஒரு இது இருக்கு பார்த்தீங்கன்னா,
அதுவே மிகப்பெரிய ஒரு மனிதர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம், ஐயோ அப்படியா நாளைக்கு இருப்பானா அப்படின்னு சொன்னா அதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு சொன்னாலே ஒரு நம்மளுக்கு ஒரு பயம் வருகிறது, ஒரு பதட்டம் வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரிதான் நம்ம என்ன நினைக்கிறோமாமா, இந்த உலகமே அழிந்தாலும் ஏதாவது ஒரு ஓரத்துல எதையாவது ஒண்ணு ஒட்டிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மனதளவில் மரணத்துக்கான தயாரிப்பு இல்லை. மரணம் வரும், அப்ப நம்ம மனதளவுல தயாரா இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாருங்க. வெளியூர் போறதுக்கு செய்கின்ற தயாரிப்பை கூட நாம் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு செய்வதில்லை. அந்த ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு கூட அவ்வளவு தயாரிப்போட நம்ம முன்னெச்சரிக்கையோட எல்லாம் பிளான் பண்ணி போறோம். ஆனால் இந்த உலகத்தை விட்டே போகக்கூடிய மரணத்திற்காக நம் மனதை நாம் தயாரிப்பதில்லைன்னு சொல்லி அந்த மரணம் இல்லா நன்றி உடைய அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. நன்றியோட நன்றி சொல்லிட்டு அந்த மரணத்தை நாம் வரவேற்று போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஒருவேளை இதெல்லாம் படிச்சோம்னா மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பயம் போகும்னு நினைக்கிறேன். அதனால இந்த ரெண்டு தலைப்புகளும் எனக்கு பிடித்த தலைப்பு என்பதால் அது இன்றைய கால சூழலில் மக்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல குணங்கள் எது என்று பார்க்கும் பொழுது கருணையோடு இருங்கள், அந்த இருப்பவர்கள் இடம்தான் அவர்களுடைய மனம்தான் கடவுள் வாசம் செய்யும் இடம் என்பதற்காக அந்த கருணையே கடவுள் தன்மை என்ற தலைப்பையும் இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் பயப்படுறோம். பயம் 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 எதுக்கெடுத்தாலும் பயம், அதிலும் முக்கியமாக மரணத்தை கண்டு பயப்படுறோம். மரணம் என்பது அது மரணம் அல்ல, நாம் இந்த உலகத்திற்கு ஒரு சக்தியை கடன் வாங்கி வந்திருக்கிறோம், அந்த சக்தி தீர்ந்தவுடன் போய்தான் ஆகணும், அவ்வளவுதான். அதனால மரணம் என்பது மரணம் அல்ல, அது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. நன்றி சொல்லிவிட்டு அடுத்த இலக்கை நோக்கி அடுத்த ஒரு உலகத்துக்கு போக வேண்டிய விஷயம் என்பதால் இந்த இரண்டு தலைப்பும் எனக்கு மிக மிகவும் பிடித்திருந்ததால் 25 தலைப்புகளில் நீங்கள் கொடுத்த நேரத்தின் காரணமாக 2 தலைப்புகளை மட்டுமே என்னால் சொல்ல முடிந்தது. ஆனால் ஒவ்வொரு தலைப்புமே மிக மிக அற்புதமாக இருக்கும். மணியை பற்றி சொல்லியிருப்பார், அதாவது சேமிப்பு என்பது வேறு சிக்கனம் என்பது வேறு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது பணத்தை சேர்ப்பது வேறு சேமிப்பது வேறு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல சொல்றப்பதான் சொல்லியிருப்பார், சேர்ப்பது என்பது மற்றவர்களுக்கு சொந்தமானதையும் அவதரித்துக் கொள்வது அப்படின்வாரு, ஆனால் சேமிப்பு என்பது என்னுடைய வருமானத்தை மிச்சப்படுத்துவது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. செல்வமும் வளமும் அப்படின்ற தலைப்புல அது மாதிரி ஒவ்வொரு தலைப்புமே ஒவ்வொருவரும் ஆழ்ந்து படித்து உணர வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையிலே அந்த வழிபாடாக மாற்றக்கூடிய சிந்தனைகள் நிறைந்த தலைப்புகள் 28 தலைப்புகளும் அப்படித்தான். அப்படிப்பட்ட அந்த இறையன்புவினுடைய இந்த நூல் என்னை மிகவும் கவர்ந்த நூல். அதிலும் 25 தலைப்பில் இந்த 2 தலைப்புகள் இதுமேல எனக்கு பிடித்த தலைப்புகள். அப்படி அந்த தலைப்புகளை பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை கொடுத்த அய்யர் ஜானகி அம்மாள் கல்லூரியை சேர்ந்த முதல்வர், அதனுடைய துறை தலைவர், ஒருங்கிணைப்பாளர்கள், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், அதே மாதிரி இந்த இணைப்பில் இணைந்து எங்களை போன்றவர்களுடைய கருத்துக்களையும் செவிமடுத்துக் கொண்டுள்ள பெரியவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க, அது உங்களுடைய அடக்கம். அதனால அப்படிப்பட்ட பார்வையாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, மேலே ஒரு சிறப்பான நூல் கருத்துரை. வாழ்க்கை என்பது பிறர் மீதும் தம்மீதும் அன்பு பாராட்டத்தக்கதாக மாறுகின்ற பொழுது வாழ்க்கையே ஒரு வழிபாடாக மாறிவிடுகிறது. எனவே பக்தி பற்றியும் வாழ்க்கை பற்றியும் ஒரு புதிய புரிதலை ஏற்படுத்துகின்ற வகையிலான இறையன்பு அவர்களினுடைய நூலை நீங்கள் எடுத்துரைத்த விதம் மிக அழகாக இருந்தது. தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்கம்மா. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு கருத்துரை வழங்குகின்ற பொழுது அதை இன்முகத்தோடு சொல்லுகின்ற பொழுது அதை கேட்பதற்கு இன்னும் கூடுதலாக மனம் லயிக்கின்றது. அம்மா தமிழ்ச்செல்வி அவங்க சொன்ன விதம் அது ரொம்ப சிலாகித்து உள்வாங்கி ரொம்ப அழகா சொன்னாங்க. அவர் சொல்றாருன்னு சொல்றதை விட அது எந்த அளவுக்கு தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறேன்னு சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. வாழ்க்கையே ஒரு வழிபாடு என்கின்ற அந்த நூல்ல அவரை ஒரு தன்முனைப்பு பேச்சாளர் என்று சொன்னது. 153 நூல்கள் எழுதியவர் என்பது பன்முக ஆளுமை கொண்ட IAS அதிகாரி
அவர் எழுதிய இந்த வாழ்க்கையே ஒரு வழிபாடு என்ற நூல்ல 25 தலைப்புகள் இருக்கிறதுன்னு சொன்ன செய்திகள், அதோட நிறுத்தியிருந்தா நம்ம ஒரு புத்தகத்தை பத்தி மதிப்புரையா இருந்திருக்கானா? அந்த புத்தகத்தினுடைய தலைப்புகளை சொல்லி எனக்கு பிடித்த தலைப்புகள் அப்படின்னு சொல்லி அவங்க வரையறுத்து கொண்டு பேசியது மிகவும் பாராட்டுக்குரியதாக இருந்தது. கருப்பையும் கருப்பையும் கற்ப கிரகமே அப்படின்னு சொன்னது உண்மையிலே கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய தலைப்பு. கற்பைய யாரும் வந்து கற்ப கிரகமா இது வரைக்கும் பார்த்ததில்லை, அது அவர் வித்தியாசமா பார்த்திருக்கிறார் என்ற செய்தி. அதை விட விழுதுகள், விதைகள், உணவு உணவே தெய்வீகம், மௌன அர்ச்சனை, உடல் வளர்த்தேனே, கருணையே கடவுள் தன்மை, தானம், தவம், கொடை, நேர்மை, ஆதாரநாதம், மரணமில்லா நன்றி, மரணத்திற்காக சொன்ன நன்றி என்று முடிக்கிற இவ்வளவு செய்திகளை சொல்லி அவர் முடிச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூல் ரொம்ப பிடிக்கும், நான் அந்த நூலை படிச்சிருக்கேன். அவருடைய நூல் இலக்கியத்தில் மேலாண்மை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அதாவது அவருடைய எழுதிய நூல்களில் கவர்ந்த நூல் அதுவும் ஒண்ணு. அதை இவங்க சுட்டி காட்டியது பாராட்டுக்குரியதாக இருந்தது. கருணையே கடவுள் தன்மை என்ற தலைப்பை எடுத்துக்கிட்டு அம்மையா பேசினது உண்மையிலேயே கருணை என்கின்ற சொல்லுக்கு இதுதான் பொருள் என்று வரையறுத்து சொல்ல முடியாத அளவிற்கு பல பொருள்களை சுட்டி சென்றிருக்கின்றார். உதாரணமா, கருணை என்பது கோயிலில் இருக்கிற சிலைகளை வழிபடுவது வேண்டுவது அல்ல. யாரிடமெல்லாம் கருணை இருக்கிறதோ, யாரெல்லாம் இரக்கம் காட்டுகிறார்களோ, யாரெல்லாம் துன்பப்படுகின்ற ஒன்றுக்காக துவளுகிறார்களோ அங்கே கருணை இருக்கிறது என்ற இறையன்பு அவருடைய கருத்தை இவங்க சொன்ன விதம் ரொம்ப ஈர்ப்புடையதாக இருந்தது. ஆன்மீகவாதிகளிடம் கருணை இருக்கும், ஏன்னா அவர்கள் இரக்கத்தின் இரக்கமாக நடந்து கொள்வார்கள் என்பது. இறைத்தன்மை யாரிடம் எல்லாம் இருக்கிறதோ அவர்களிடமும் கருணை இருக்கும். இப்படி அடுக்கடுக்கா அடுக்கிட்டு வந்தவங்க கருணை நிறைந்தவருடைய கண்களில் கருணை இருக்கும்னு சொன்ன அங்கதான் கொஞ்சம் சிந்திக்க வச்சுது. கண்களில் கருணை இருந்து என்ன செய்யுமா? ஒரு நோய்வாய்ப்பட்டவன் மீது அவன் காட்டுகின்ற அந்த கருணை பார்வை அந்த நோயை போக்கும் என்று சொன்னது. அதனாலதான் அருள் ஞானியர்கள் எல்லாம் தன் கண்ணின் பார்வையாலேயே நோய்களை போக்குகிறார்களோ என்ற அந்த உண்மையை உணர முடிவதாக இந்த கருத்து அமைந்திருந்தது. கையில் விரல்களை நீட்டினால் கூட அங்கே கருணை வருகிறது, அதனால் அவர்கள் அதாவது குணமடைகிறார்கள் என்ற செய்தி. அதை விட மகாசத்துவர் ஒரு பெண் புலிக்காக தன்னை இறையாக அர்ப்பணித்துக் கொண்ட அந்த செய்தியை சொல்லி அது அந்த பெண் புலிக்கும் அந்த பெண் புலியுடைய குட்டிகளுக்கும் காட்டப்பட்ட கருணை. தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய கருணையின் காரணமாக அவர் வென்றது. இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது கருணை என்பது எல்லா உயிரினத்தில் இருந்தாலும் கூட அது வெளிப்படுகின்ற இடம் அந்த கருணையை யாரெல்லாம் சுவாசிக்கின்றார்களோ, இன்னும் சொன்னா உணர்கின்றார்களோ அங்குதான் அது வெளிப்படுகிறது என்பது உயர்ந்த சிந்தனை. அன்பு உயர்வானதுதான், கருணை தொடர்பில்லாத அனைவரிடமும் வரக்கூடிய உணர்ச்சி. அன்பு உயர்வானது எல்லாத்தையும் வரும், ஆனா அது அதிகமா உறவினர்கிட்ட வரும், நண்பர்கிட்ட வரும், தெரிஞ்சவங்க கிட்ட வரும். ஆனால் கருணை என்பது தொடர்பே இல்லாதவர்கிட்ட கூட அந்த உணர்ச்சி வரும் என்ற செய்தி உண்மையிலேயே சிந்திக்கத்தக்க செய்தி. உயிரற்ற உயிருள்ள அனைத்து மீதும் வருவது இரக்கம், அந்த இரக்கம் தான் கருணை என்பது. ஒரு மண் சட்டி உடைந்ததற்காக வல்லர் பெருமான் அவர்கள் மிக மன வருத்தப்பட்டு, அது மண் சட்டி பெரிய விலை இல்லை, ஆனா ஒரு மண் சட்டி உடைந்ததே அது ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தாலும் அதன் பயன்பாடு இன்றோடு முடிகிறதே என்று அவர் அதன் மீது காட்டிய கருணை. இந்த கருணைகள் எல்லாம் காகிதத்தை கசக்கி எரிந்து விடுவது போன்றது. அது எப்படி இருக்கும்னாக்கா தன்னையே கசக்குவது போல இருக்கும் என்று கருணை உடையவர்கள் நினைப்பார்கள் என்ற செய்தி. உண்மையே கருணைக்கு இவ்வளவு செய்தி சொல்ல முடியுமா? கருணை என்பதற்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்க முடியுமா? அது இறையன்பாலதான் முடியுமோ? அதை இவங்க எடுத்து சொன்னதால் தான் நமக்கு தெரிய வருதோ? அப்படிலாம் யோசிக்க வேண்டியது. எனக்கு மட்டுமே என்ற எண்ணம் என்று நம்ம இடத்துல இருந்து கொண்டிருக்கிறதோ அதுவரையில் கருணை நமக்கு வராது. ஆனால் அது நம்மை விட்டு அகலுகின்ற பொழுது கருணை நம்மிடத்திலே வரும் என்ற செய்தி. ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்னதாக கடவுளுக்கும் கடவுள் தன்மைக்கும் தொடர்பே இல்லை, கருணை வேறு, கடவுள் வேறு, கடவுள் தன்மை வேறு. ரொம்ப அழகா இருந்தது. என் ஆத்மா பிரதிபலிப்பே கருணை. என்னுடைய ஆத்மா எங்கெல்லாம் பிரதிபலிக்கிறதோ, எந்த உயிர்களிடத்தெல்லாம் சென்று சேர்கிறதோ, எந்த உயிர்களெல்லாம் நின்று நிலவுகிறதோ அங்கே கருணை இருக்கிறது என்ற செய்தி. யாருக்கும் தெரியாமல் உதவுவதே கருணை என்கின்ற செய்தி. கருணைக்கு கட்டளைக்கல் யாருக்கும் தெரியாமல் உதவுவது, வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்கிற அந்த பழமொழிக்கே இதுதான் காரணம் போல. கருணை என்பது பலவீனத்தால் வரக்கூடியது அல்ல. இறைவன் படைப்பில் அனைவரும் சமம். கருணை ஆன்மீகம்தான் என்று சொல்லிக் கொள்வதும் ஒரு கருத்து இருக்கிறது. என்றாலும் கூட துறவியின் கதையின் வழியாக ஒரு அழகான செய்தியை சொன்னாங்க. ஆனா துறவியின் கருணை தீயவனை திருத்துகிறது. துறவி ஒரு திருடனுக்கு பணம் கொடுத்து அனுப்பி அவன் போலீஸில் அகப்பட்ட போது கூட அவன் தப்பு செய்யவில்லை என்று அவனை மன்னித்ததன் காரணமாக அந்த தீயவன் விடுதலைக்கு பிறகு துறவியாக மாறுகிறான், துறவியின் சீடனாக மாறுகிறான். ஒரு கருணை கெட்டவனையும் திருத்தும் என்ற அற்புதமான செய்தி. கருப்பு
கருப்பையும் கற்பக்கிரகமே என்கின்ற அந்த செய்தி அடையில கொஞ்சம் சொன்னாங்க. அனைத்திலும் இறைத்தன்மை நிறைந்திருப்பதே அதனுடைய தன்மை. மரணம் மரணம் அல்ல நன்றியுரை என்பதிலே, மரணம் நிகழும் பொழுது நான் வாழ்ந்ததற்கான நொடிகளை நிரூபிக்க வேண்டும். ரொம்ப சிந்திக்க வேண்டிய வார்த்தை, ரொம்ப சிந்திக்க வேண்டியது. நான் வாழ்ந்ததற்கான ஒவ்வொரு நொடிகளையும் நிரூபிக்கின்ற பொழுதுதான் சுகமான மரணம் வரும் என்பது பெரிய பெரிய இறை நம்பிக்கையுடைய இறை பேராளர்கள் சொல்லக்கூடிய செய்தி. மரண மகத்துவமானது. இந்த கிராமத்தினுடைய ஒரு கதை, கிராம மக்கள் வரம் கேட்ட கதை, பிறகு அவங்களே எனக்கு வானா எங்களை கொண்டுடுங்கன்னு சொன்ன கதை, அதுக்குள்ளால வர்ற செய்தி. ரோ இது நான் வழக்கமா பழமொழியா கேட்டிருக்கிறேன், இலையுதிர பூவுதிர காயுதிர கனியுதிர அப்படின்னு சொல்லி வருகின்ற அந்த செய்திக்கு இப்படி ஒரு விளக்கம் கிடைச்சது இப்பதான் எனக்கு. ஏன்னா அந்த பழமுதிர பழமுதிர என்று வந்த தண்டோராக்காரன் தாக்கப்பட்டதன் காரணமாக உளறல் வாயிலாக அவன் பிஞ்சுதிர பூயுதிர பூவுதிர காயுதிர கனியுதிர என்று சொன்னதனால் இந்த உலகத்திலே எல்லா நிலையிலும் இருக்கின்ற மக்கள் இறக்கின்றார்கள், மரணம் அடைகின்றார்கள் என்ற செய்தி புதிய செய்தியாக, அதாவது இந்த செய்தி தெரியும், அது தொடர்புபடுத்தப்படுகின்ற நல்ல ஒரு விஷயம். மரணத்திற்கு பின்பு என்ன நடக்கும் என்று யாரும் நினைப்பதில்லை, மரணமில்லா பெருவாழ்வு. ஆனா மரணத்துக்கு பிறகு இங்கு என்ன நடக்கும் என்று நினைத்தே மரணிக்கிறார்கள். எவ்வளவு அழகான செய்தி! இங்க எனக்கு பாரு அந்த சொத்தின்னாவும் அது என்னாவும் இது என்னாவும் நினைச்சே மறைகிறார்கள். ரொம்ப 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 சிந்திக்க வேண்டிய அற்புதமான வாதம். குண்டலகேசி பாடலை சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் மரணிக்கின்றோம், ஒவ்வொரு நாளும் நாம் மரணிக்கின்றோம். மரணம் என்பது காப்பா அரவானன் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, முதுமை என்பது அது ஒரு பருவம், அந்த பருவத்தை முழுமையடைய செய்கின்றது மரணம். அந்த மரணம் சுகமாக இருக்குமானால் வாழ்ந்த வாழ்க்கை தெளிவாக இருக்கும் என்று அவர் தன் நூலில் எழுதியிருப்பாரு. உண்மை, அந்த உண்மை இங்கே இறை அன்புவாலும் சுட்டப்படுகின்றது. பறவைகளின் நம்பிக்கை தான் பறந்து செல்கின்ற இடத்தின் மீது, அதனால் அது பறக்க பயப்படுறதில்லை. மனிதனுடைய நம்பிக்கை மரணிக்கின்ற பொழுதும் தன்னலமில்லாமல் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்து ரொம்ப அழகா முடிச்சிருந்தாங்க. இரண்டு தலைப்புகளிலே இவ்வளவு செய்திகளை தந்து இறை அன்பு அவர்கள் நிறைய நூல்கள்ல எல்லாம் தத்துவமா இருக்கும், பிலாசபி அதாவது தத்துவத்தினுடைய உச்சநிலை கொண்டு போயிருப்பாரு, அளவியல் இருக்கும், எல்லா செய்திகளையும் சொல்லி முடித்திருக்கின்ற அற்புதமான ஒரு நூல். இந்த நூல் வந்து அத்தனை பேர் அவர் சொன்ன மாதிரி நிறைய கருத்து பெட்டகமாக கதைகள் வழியாக விளக்குவார். அந்த கதைகளையும் இவங்க ரொம்ப அழகா எடுத்து சொல்லி, நேரம் போனதே தெரியல, வழக்கமா நான் சொல்லுவேன் அம்மாவுக்கு சொல்லுவேன் அருள்மொழி அம்மாவுக்கு நேரம் ஆயிடுச்சுமான்னு ஒரு மெசேஜ் அனுப்புவேன், இன்னைக்கு நான் அதை அனுப்பல, மை மறந்து கேட்டுட்டு இருந்த. அவ்வளவு அழகாக நேர்த்தியாக சொன்ன விதம், அந்த சிரிச்சுக்கிட்டே அவங்க சொன்னது ரொம்ப உள்வாங்குவதற்கு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருந்தது. அற்புதமான உரை நிகழ்த்திய அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நல்ல இது போன்ற நிகழ்வுகளின் வாயிலாக மாணவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஐயனாளா ஜானகியம்மாள் கல்லூரியும் அதன் தாளாளர் ஐயா அபிரூபன் அவர்களுக்கும் அதனுடைய முதல்வர் அசோக் ஐயா அவர்களுக்கும் அதனுடைய இன்றைய நிகழ்வினுடைய தலைவியாக இருக்கின்ற அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் ஐயா வினோத் ஐயா அவர்களுக்கும் இன்னும் அத்துணை பேருக்கு மலேசிய நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சேர்த்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 76வது நிகழ்வு. இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு எங்கள் நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறி கொள்கின்றோம். இன்று நம்மிடையே கம்பம் ஸ்ரீ ஆதி சுஞ்சனகிரி மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இரா தமிழ்ச்செல்வி அவர்கள் வே இறையன்பு ஐஏஎஸ் எழுதிய வாழ்க்கையே ஒரு வழிபாடு என நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். நாம் நெடுநாள் கழித்து யாராவது ஒரு நண்பரை சந்தித்தோம் என்றால் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதுக்கு அடுத்த வினாவாக வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று கேட்பார்கள். வாழ்க்கையே ஒரு போராட்டம், அது அது பாட்டுக்கு நகர்ந்துட்டு இருக்கு அப்படிதான் நாம் சொல்லி நாம் எல்லாம் கூறுவதாக நாம் கண்டிருக்கிறோம். மாறாக அதை ஒரு வழிபாடாக நேசித்து அடுத்தவருக்கு பயன்படும்படி வாழ வேண்டும் என்று கூறிய ஐஏஎஸ்னுடைய கருத்துரை அம்மா அவர்கள் பதிவு செய்தார்கள். அம்மா அவர்கள் பேசும்போதும் சரி கருத்துரை வழங்கும் போதும் சரி இலக்கியத்தில் மேலாண்மை நூல் குறித்து கருத்துரையாளர்கள் நிகழ்த்தினார்கள். அந்த இலக்கியத்தில் மேலாண்மை என்ற நூலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 கட்டுரைகள் பிகாம் பிபிஏ பயிலும் பகுதி 1 தமிழ் மாணவர்களுக்கு நாங்கள் பாடத்திட்டமாக வைத்திருக்கிறோம் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம், அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம், அன்பு, அடுத்தவருக்கு கொடுக்க கொடுக்க குறையாதது கருணை என்ற அன்புக்கும் கருணைக்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமைகளை சில நிகழ்வுகள் மூலமாக எடுத்துரைத்தார். கடவுளின் வீட்டை திறக்கும் ஒரே சாவி அன்பு, மரணம் என்பது கவலையை தருவதல்ல,
அது ஒரு கலை, நம் வாழ்க்கைக்கு ஒரு வரமாக அமைவது என்றும் மரணத்தை வெல்வதற்கான காரணங்களை சுட்டிக்காட்டியும் சிறப்பானதொரு நூல் கருத்துரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு கல்லூரி மற்றும் துறையின் சார்பாக நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே ஒரு சிறப்பானதொரு கருத்துரையை வழங்கிய சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்தின வேங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், இன்று நம்மிடையே கலந்து கொண்ட மலேசியாவை சேர்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, அருள்நாதன் ஐயா, டி என் ராமசாமி ஐயா, குகமாலதி அம்மா ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி. நம்மோடு இணைந்து கொண்ட பேராசிரியர்கள், விடுமுறை நாள் என்றாலும் கூட நம்மோடு இணைப்பிலே இணைந்த மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.